மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் பத்மபிரியா ஆகியோர் விலகியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். ஏற்கனவே கட்சியின் துணைத் தலைவராக இருந்த மகேந்திரன் விலகிய நிலையில் தற்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த சந்தோஷ் பாபுவும் விலகியுள்ளார். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சந்தோஷ் பாபு கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேலச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட சந்தோஷ் பாபு தற்போது சொந்த காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்வதுடன் கட்சியில் இருந்தும் வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். கடந்த 6 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் நேர்மையான ஆட்சியை தர கமல்ஹாசனால் மட்டுமே முடியும் என்பதால் அவருடன் நிற்பதாக சந்தோஷ் பாபு ட்வீட் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில சுற்றுச்சூழல் அணியின் பொறுப்பாளராக இருந்த பத்மபிரியாவும் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இவர் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மதுரவாயில் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட்டு 33,000 அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சில காரணங்களுக்காக தான் சார்ந்திருந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்து விலகுவதாகவும் இதே தனது தொகுதி மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது தனது கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது மக்கள் பணி எப்போதும் போல் தொடரும் என்றும் பத்மபிரியா குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.